ரகசியங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்மள சில பேர் வந்து இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் கேட்டிருப்போம். அது என்ன வார்த்தைனா, ஏன் நம்மளே கூட சொல்லியிருப்போம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம், அவங்க வீடு ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது, அவங்க ரொம்ப லக்ஷ்மிகரமாக இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம சில வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? இதை சொல்லும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை? அதுக்கு ஒரு சிறிய எளிய பரிகாரம் இருக்குது, அந்த பரிகார முறையை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றுங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அது என்ன முறைன்னு சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக குறிச்சிக்கோங்க. ஒரு சிறிய மண் கலசத்தில் மூடியோட அந்த மண் கலசம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு சிறிய மண் கலசம் மூடியோட எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, சர்க்கரை, பச்சரிசி, புளி, பருப்பு, நவதானியம், புணுக்கு, குங்குமப்பூ, கஸ்தூரி, ஜவ்வாது, ஐம்போன், சிறிய சங்கு, வெத்தலைப்பாக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் வியாழக்கிழமையே வாங்கி வச்சிடணும். ஏன்னா இந்த பூஜை வெள்ளிக்கிழமை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் வியாழக்கிழமையே வாங்கி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நான் சொன்ன இந்த பொருட்கள் அத்தனையும் அந்த கலசத்தில் போட்டு மண் கலசத்துக்கு விபூதி பட்டையிட்டு சந்தன குங்குமம் வச்சு உங்கள் பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமியை மனதார வேண்டி, தாயே நீ என் குடும்பத்தில் இருந்து அருள வேணும் அப்படின்னு மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும், தூபம் காட்டி நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். இந்த பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம வெறுமனே பிரார்த்தனை பண்ண வேணாம், ஓகேவா? அது சின்ன ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பு. அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறேன், ஓம் தன தானிய லக்ஷ்மியை வசி வசி வசியை நமக. இன்னொரு முறை சொல்கிறேன், ஓம் தன தானிய லக்ஷ்மியை வசி வசி வசியை நமக. ரொம்ப எளிய மந்திரம் இல்லையா? இந்த எளிய மந்திரத்தை நீங்கள் 108 முறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணும்போது லக்ஷ்மியை மனசார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி வழியும். பொங்கி வழியணும் அப்படின்றது தான் எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் மூலமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமான வாழ்க்கை அமையறதுக்கு, சுபிட்சமான வாழ்க்கை அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் இல்லை நிறைய சம்பாதிக்கலைனாலும் போதுமான அளவுக்கு சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சம்பாதிச்ச பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு உண்டான பொருட்கள் இல்லை நம்மளுக்கு தேவையான பொருள் இல்லை நம்ம ஆசைப்பட்டது அப்படி ஏதாவது வாங்குவோம், வீடு, காரு, துணி இந்த மாதிரி நிறைய வாங்குவோம். அதில் ஒன்று தான் தங்கம். தங்கம் வாங்க ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி வாங்குகிற தங்கத்தை நம்ம வெறும் வாங்குறதோடு இல்லாமல் நம்மளுக்கு திரும்ப திரும்ப சேரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அது நியாயமான ஆசை தான். அந்த மாதிரி நியாயமான ஆசையாக இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை எப்படி நம்மளுக்கு திரும்ப திரும்ப சேர்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு முறை இருக்குது. அதாவது தங்க ஆபரணம் சேர்றதுக்கு குரு பகவானை வழிபடணும். வியாழன் அன்னைக்கு குரு பகவானை வழிபட்டு கொண்ட கடலை தானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. தங்க ஆபரணத்தை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வாங்கணும். நகை வாங்கின உடனே சில நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரக்கு உண்டான நாளில் நீங்கள் அந்த தங்கத்தை அணிஞ்சிங்கன்னா நல்லது. அது என்ன நட்சத்திரம் அப்படின்னா அஸ்தம், சித்திரை, அனுஷம், ரோகிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்கள் அந்த தங்கத்தை அணிஞ்சிங்க அப்படின்னா தங்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கும். நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுங்கள். இதை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக ஆசை. ஏன்னா தங்கம் எல்லார் வீட்லேயும் நிறைஞ்சு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க, ஒரு சுபிட்சமான விஷயம் இல்லையா? அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அன்பர்களே, நன்றி, வணக்கம்.